हेलो फ्रेंड्स वेलकम टू दि विस्टम अकाडमी यूट्यूब चैनल எல்லாரும் टीएनपीएससी एग्जाम के प्रिपेयर பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறோம் அந்த வகையில ग्रूप 1 एग्जाम जनवरी 3 வர போது இல்லையா அதுக்கு பயனுள்ள வகையில கரண்ட் अफेयर्सல இருந்து முக்கியமான கேள்விகளை பாப்போம் முதல் கேள்வி இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது ஏ டெல்லி பி பெங்களூர் சி கூடங்குளம் டி கல்பாக்கம் இதற்கான விடை டி கல்பாக்கம் இரண்டாம் கேள்வி மூன்றாம் கேள்வி உத்தரப்பிரதேசம் பி கேரளம் சி குஜராத் டி தமிழ்நாடு இதற்கான விடை பி கேரளம் நான்காம் கேள்வி குவாட் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஏ 2007 பி 2004 சி 2015 டி 2020 இதற்கான விடை ஏ 2007 ஐந்தாம் கேள்வி ஆரோக்கிய வனம் ஊட்டச்சத்து பூங்கா ஆகியவை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஏ ஹரியானா பி சத்தீஸ்கர் சி அசாம் டி குஜராத் இதற்கான விடை டி குஜராத் ஆறாம் கேள்வி அலெக்சிஸ் வேஸ்டின் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 75 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றவர் யார் ஏ அமித் பங்கல் பி சஞ்சித் சி கவிந்தர் சிங் டி ஆஷிஷ் குமார் இதற்கான விடை டி ஆஷிஷ் குமார் ஏழாம் கேள்வி தேசிய மருத்துவ ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏ 1952 பி 2004 சி 2020 டி 2014 இதற்கான விடை சி 2020 எட்டாம் கேள்வி தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஏ அக்டோபர் 2 பி அக்டோபர் 31 சி நவம்பர் 1 டி நவம்பர் 14 இதற்கான விடை அக்டோபர் 31 ஒன்பதாம் கேள்வி அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் யாரால் நிறுவப்படுகிறது ஏ மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் பி மத்திய கல்வி அமைச்சகம் சி நிதி ஆயோக் டி மத்திய சுகாதார அமைச்சகம் இதற்கான விடை சி நிதி ஆயோக் பத்தாம் கேள்வி சிந்து சமவெளி விலங்கு முத்திரையை போன்று தமிழகத்தில் பாறை ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது ஏ மதுரை பி தூத்துக்குடி சி கிருஷ்ணகிரி டி ஈரோடு இதற்கான விடை சி கிருஷ்ணகிரி பதினொன்றாம் கேள்வி பொறுத்துக ஏ வரதமாநதி அணை தெலுங்கானா பி ஹீசைன் சாகர் ஏரி ஜம்மு காஷ்மீர் சி மன்சார் ஏரி தமிழ்நாடு இதற்கான விடை சி வரதமாநதி அணை தமிழ்நாடு ஹீசைன் சாகர் ஏரி தெலுங்கானா மன்சார் ஏரி ஜம்மு காஷ்மீர் பனிரெண்டாம் கேள்வி மிஷன் சாகர் திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு பயனடைந்துள்ளது ஏ வங்காளதேசம் பி கென்யா சி சோமாலியா டி மாலத்தீவுகள் இதற்கான விடை டி மாலத்தீவுகள் பதிமூன்றாம் கேள்வி கொரோனா பெருந்தொற்றால் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் ஏ அபிஜித் பானர்ஜி பி சி ரங்கநாதன் சி ப சிதம்பரம் டி ஜெயரஞ்சன் இதற்கான விடை பி சி ரங்கநாதன் பதினான்காம் கேள்வி மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஏ 1952 பி 1967 சி 1971 டி 1992 இதற்கான விடை சி 1971 பதினைந்தாம் கேள்வி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஏ 3 பி 4 சி 5 டி 6 இதற்கான விடை பி 4 பதினாறாம் கேள்வி உயர் சிறப்பு கல்வி நிறுவன திட்டம் எந்த அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது ஏ ஏடிசிடிஇ பி மத்திய கல்வி அமைச்சகம் சி யுஜிசி டி நிதி ஆயோக் இதற்கான விடை சி யுஜிசி பதினேழாம் கேள்வி முழு நிதியை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் இந்தியா முழுமைக்குமான அதிகாரம் குறித்த சரத்து எது ஏ 138 பி 142 சி 146 டி 150 இதற்கான விடை பி 142 பதினெட்டாம் கேள்வி ஜல் ஜீவன் திட்டத்தில் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு ஏ 2022 பி 2024 சி 2030
டி 2032 இதற்கான விடை பி 2024 19ஆம் கேள்வி ஆளுநரின் தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் குறித்த சரத்து எது ஏ 161 பி 162 சி 163 டி 164 இதற்கான விடை ஏ 161 20ஆம் கேள்வி காசோலை துண்டிப்பு முறையில் எவ்வளவு ரூபாய்க்கு மேல் காசோலை அனுப்பும்போது வங்கிக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏ ரூபாய் 10000 பி ரூபாய் 50000 சி ரூபாய் 1 லட்சம் டி ரூபாய் 5 லட்சம் இதற்கான விடை பி ரூபாய் 50000 21ஆம் கேள்வி தமிழ்நாட்டில் அகலாய்வில் முதன்முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் எங்கு கிடைத்துள்ளது ஏ கீழடி பி கொடுமணல் சி அரிக்கமேடு டி ஆதிச்சநல்லூர் இதற்கான விடை பி கொடுமணல் 22ஆம் கேள்வி அண்மையில் நாம் செய்தித்தாள்களில் பபிள் 90 குறித்து படித்திருப்போம் இதில் பபிள் 90 என்பது யாது ஏ கோவிட் 19 கண்டறியும் கருவி பி வானியல் தொலைநோக்கி சி தண்ணீர் சேமிக்கும் குழாய் டி ரிசர்வ் வங்கியின் பணவீக்கம் கட்டுப்படுத்தும் திட்டம் இதற்கான விடை சி தண்ணீர் சேமிக்கும் குழாய் 23ஆம் கேள்வி தான்சானியா நாட்டின் அதிபர் யார் ஏ ஜான் போம்பே மகுபுலி பி அலி கமெனே சி ஜோகன்சன் டி அஷரப் கானி இதற்கான விடை ஏ ஜாம்போம்பே மகுபுலி 24ஆம் கேள்வி ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பெற்ற பொருள்களின் கார்பன் டேட்டிங் மூலமான கால கணிப்பின் பழமையான காலம் ஏ கிமு 706 பி கிமு 806 சி கிமு 906 டி கிமு 1006 இதற்கான விடை சி கிமு 906 25ஆம் கேள்வி ஜம்போ கேர் என்னும் யானைகள் பராமரிப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது ஏ கர்நாடகா பி உத்தரகாண்டம் சி அசாம் டி கேரளா இதற்கான விடை டி கேரளா 26ஆம் கேள்வி என்பிசிஐ தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஏ சென்னை பி பெங்களூர் சி டெல்லி டி மும்பை இதற்கான விடை டி மும்பை 27ஆம் கேள்வி தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவின் உறுப்பினர் அல்லாதவர் யார் ஏ பிரதமர் பி குடியரசுத் தலைவர் சி மத்திய உள்துறை அமைச்சர் டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இதற்கான விடை பி குடியரசுத் தலைவர் 28ஆம் கேள்வி உலகின் மிகப்பெரிய கிளவுட் பிளாட்ஃபார்ம் யாரால் எங்கு அமைய உள்ளது ஏ கூகுள் டெல்லி பி மைக்ரோசாஃப்ட் மகாராஷ்டிரா சி அமேசான் தெலுங்கானா டி ஃபேஸ்புக் தமிழ்நாடு இதற்கான விடை சி அமேசான் தெலுங்கானா 29ஆம் கேள்வி இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையர் யார் ஏ யஷ்வர்தன் சின்ஹா பி சரோஜ் புன்ஹனி சி ஹீரா லால் சமாரியா டி உதய் மகுர்கர் இதற்கான விடை ஏ யஷ்வர்தன் சின்ஹா 30ஆம் கேள்வி கவர்மெண்ட் டெக் தோன் 2020 நடத்திய அமைப்பு ஏ நிதி ஆயோக் பி மத்திய கல்வி அமைச்சகம் சி ஏஐசிடிஇ டி மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இதற்கான விடை டி மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட முக்கியமான கேள்விகளை டெய்லி அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து எங்கள் வீடியோ உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ